எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய் உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய் இது போதும் எனக்கு வேறு வரங்கள் நூறு வேண்டுமா இறைவா இதுதான் நிறைவா உணர்ந்தேன் உனையே அதிலும் உன்னை காணலாம் பசி என்று தன் முன் வந்து கையேந்தி கேட்கும் போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம் உன்னை காண பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள் எளிதாக உன்னை சேர இங்கு யார் நினைக்கிறார்கள் அலங்காரம் அதில் நீ இல்லை அகங்க உணர்ந்தேன் உனையே உனையே மறந்தேன் எனையே ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா ஈராயிரம் கண் கொண்டாய் உன் ஒரு கண்ணனை பாராதா உன்னில் சரணடைந்தே நீ நீ கதியே வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு எல்லாரும் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு போகர் சொல்லியிருக்கிறாரு எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும் உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும் நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம் வாழ்க வளமுடன் குருவே சரணம்.